ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்துல நம்ம வந்து இந்த ஆபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படினு சொன்னா செல்வங்கள் கூடி வர்றதுக்கு உண்டான வாஸ்து ரீதியாக வாஸ்துங்கிறது நம்ம திருப்பியும் சொல்றேன் உங்க ஹாரோஸ்கோப் ரீதியா 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழில் ரீதியாக அந்த தொழிலுக்கு 10க்கு 4ஆம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை பற்றி சொல்லக்கூடியது அந்த தொழில் ஸ்தாபனங்கள்ல எந்த கிரகம் சம்பந்தப்பட்டதோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஆபீஸை வந்து நிறங்களாகட்டும் சரி உதாரணத்துக்கு நிறைய பேர் கேக்குறா சார் என் ராசி பிரகாரம் பார்த்துட்டு ஆபீஸ்ல வந்து என்ன கலர் கொண்ட தீம்ல வந்து நான் வந்து வெச்சுக்கணும் அப்படினு கேக்குறது உண்டு அதாவது நான் வந்து ஐவரி கலரா இல்ல மஞ்சளா அல்லது ப்ளூவா அப்படி நிறைய பேர் கேக்குறது உண்டு அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அதே போன்று பார்த்துட்டேல அப்படினு சொன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய டேபிள் சேர் எந்த திசையை பார்த்து வைக்கணும்னு சொல்வா அதா கன்னி மூலைன்னு சொல்றது உண்டு கன்னி மூலைனா என்ன அப்படினு பார்த்துட்டீங்கன்னா தென் மேற்கு இந்த தென் மேற்குல கிழக்க பார்த்து வெச்சிருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதே போன்று உங்களுடைய ஆபீஸினுடைய தென்மேற்கு கன்னி மூலையில வச்சுக்கிறது நம்மளுடைய ஆபீஸ் ரூம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் எப்பவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கேஷ் பாக்ஸ் அந்த கேஷ் பாக்ஸில் வந்து ஜம்பி வீர பழம் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார் இதெல்லாம் ஒரு உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேட்குறவா உண்மையாகவே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா அனுபவப்பூர்வமாக நம்ம பார்க்கலாம் எதை நீங்கள் சிந்தனை பண்ணி அதில் முழு ஆர்வம் காமிக்கிறளோ அது திருப்பி உங்களுக்கு அந்த இயற்கை வந்து ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொழிலில் முழுமையான ஆர்வம் காமிக்கும்போது நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன் இந்த மீன் தொட்டி வளர்க்குற வழக்கங்கள் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மீன் தொட்டி வளர்க்குறதுல நான் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அந்த மீன் தொட்டி ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தால் தான் அது சௌரியமாக இருக்கும் அதில் பார்த்துட்டேன்னா ஸ்பேஷியஸ் இல்லாத அது ரொம்ப சிரமப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தோன்னா ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருந்தா ஆஃபீஸில் எங்கே வச்சுக்கிறது ஈசான்ய மூலையில் வச்சுக்கிறது அதாவது நார்த் ஈஸ்ட்டில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிஸ்கஷன் ரூம் மாதிரி வச்சுக்கிறதா இருந்ததுன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்றதுன்னா வாயு மூலை வட மேற்கில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி டாய்லெட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தெற்கு பார்த்து இடத்துல வச்சுக்கிறதும் அதே மாதிரி பார்த்துட்டுனா மேற்கு பார்த்த இடங்களில் வைத்துக்கிறதும் வாயு மூலையில் வச்சுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆஃபீஸ்லேயே கோயில் கட்டலாமா அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவாருக்கு ரொம்ப அழகாக கோயில் கட்டலாம் பிள்ளையார் அதே மாதிரி இடம்புரி இடதுபுரி இருக்கக்கூடிய பிள்ளையாரை வைத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த பிள்ளையாருக்கு தினம் தினம் பூஜைகள் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார் ஆஃபீஸில் செல்வம் செலவிக்கிறதுக்கு என்ன படங்கள்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பா பொதுவாக பார்த்துட்டேன்னா செல்வங்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டேன்னா எல்லா தெய்வ வழிபாடும் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி படமும் அது மாதிரி திருப்பதி வேங்கடநாத சுவாமி படம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நான் பெரிய அளவுக்கு படம் வச்சுருக்கேன் சார் தினம் தினம் பூஜை பண்ணுறேன் சார் ரொம்ப நல்லதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு அங்கே ஓம்ங்கிற சாண்டிங் மந்திரம் போடுறது இல்லைன்னா ஒரு மைல்டான மியூசிக் போடுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு வாத்தியத்திலே விசேஷமான வாத்தியம் வீணை அந்த வீணை வந்து மங்களகரமான ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது ஆக வீணை அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மங்கள வாத்தியம்னு சொல்லுவாங்க அந்த மங்கள வாத்தியத்தை காலை நேரங்களில் போடுறது அதை ஆஃபீஸில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வச்சுக்கலாம் குபேரருடைய சின்ன சின்ன சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது குபேரர் அப்படின்னா லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாள் இந்த லாஃபிங் புத்தாவை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் எனர்ஜிக்காக சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெறுமனே இது பண்ணிட்டே பத்தாது உங்கள் ஜாதகங்களில் அதற்குண்டான ஒரு பலன் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி